அப்படி கட்டி கட் பண்ணிடு. கோபுரம் கட்டிச்சு இருக்குது, அடியில் பூச்சி நெசுக்கிறடா. இங்க பெட்டியில அப்ப பயங்கர கஷ்டம். கவுத்தி 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 அவ்வளோதான். வா வா வா, இடு இடு இடு. ஏண்டா ஊது 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 ஊது, புகை ஊது புகை ஊது. இந்த பக்கம் வேண்டாம். எடுத்துக்கலாம். உடைய முத இதை கட் பண்றா, இதை கட் பண்றா, கட் பண்றா. பூச்சோடையா இருக்கிறான் பாரு. ஆட்டாதரா. அருடா கேஸ்வா, அருடா கேஸ்வா, அருடா கேஸ்வா. ஃப்ரேம் பண்றா, ஃப்ரேம் பண்றா, ஃப்ரேம் பண்றா. ஏ மனோஜ், வீடியோ ஓடுது மனோஜ். காலைல உட்காந்துருக்குதா? அது உட்காந்து ஒன்னும் ஆகுது மனோஜ். புகைப்படு விடு விடு, வந்து சுடு வரும் சுடு. அந்த அடை விடு, எதிர் புடினா விடு, அதை கட்டிடு. உதறிய இல்லையாண்ணா, கட்டி இதாக தான் எடுக்கணும். வெட்டி எடுத்துகிட்டு தான் எடுக்கணும். புகை இல்லைன்னா இந்த இதெல்லாம் என்ன பண்ணும்? கட்டிச்சு வச்சிடும். இங்கே பாரு எத்தனை இருக்கணும். எப்படிண்ணா கையிலே எடுத்துருதா? ஆ, முத இதை எடு, ஃப்ரேம் எடு, ஃப்ரேம் எடு. ஃப்ரேம் இங்கே பாரு, எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? எடு. புகையே போனா புகை வேணாண்டா, இனிமேல் கடிக்காதரா, மயங்கி கிடக்குதுரா. கீழே கீழே, இந்த மூடி மேலே, மூடி மேலே. எங்கே வச்சாலும் சரி, கீழே பூச்சி நசுங்க. அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். இத்தனை பூச்சி இருந்தோம், உனக்கு நசுங்கணும் என்ன? இப்போ புகை ஊது மனோஜ். வீட்டில் தானே இது அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருந்தோம். போதும், அரு அரு அரு, அறுத்துடு அறுத்துடு. அப்படின்னா அப்படியே புகையை கை கிட்ட கொண்டா சாமி. இதுதாங்க தேன் கோபுரம். எப்படி கோபுரம் மட்டும் கட்டி வச்சிருக்கு. பிளேட்டுங்க, பிளேட் இன்னொரு பிளேட் வேணும். அந்த பிளேட்டில் பிளேட்டு நிறைய பூச்சி உட்காந்துச்சு போய். இன்னும் புகை போட புகையை போடணும். ஏ ஊதுனா எரியுதுரா, பொறுமையாக ஊது. என்ன பண்றது?
ஊதி விடு. ரெண்டை உடைச்சிடலாமா? இல்லை இல்லை, மொதல் பூச்சி எல்லாம் ஊதி உனஞ்சு புகை இதுக்கு போடு. உள்ள இருக்குண்ணா இதுதான், அது மொதல் புகை போட்டு ஓடிடும். இங்கே கொண்டாணும், அது விட்டுருண்ணா. வேணாண்ணா அவ்வளோதான், அதில் இல்லை. மொதல் அந்தாண்ட ஒரு நிமிஷம் சாம்பல் அந்தாண்ட ஊது. மொதல் சாம்பல் தட்டு. சரி விடு, திண்டு போது விடு. அவன் இது பண்ணிக்கலாமா? இதை இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிதான் விட்டு விட்டோம். ஆமா டே கேசவா, பூச்சி இருக்குறதுல இதுல பெட்டியில. இல்ல இல்ல இல்ல, அந்த பெட்டி கொஞ்சம் அடைக்க. இல்ல அந்த பூச்சி அது என்ன பண்ற? அடுத்து கீழே போடு. கொஞ்சம் தான் இருக்குது, இதெல்லாம் கீழே பண்ணணும். ஆகாது, கரெக்டாக எடுத்துகிட்டு அவ்வளோ தேன் வேஸ்ட் ஆகாது. அப்படி சாப்பிட்ற முடியாது, சாப்பிட்டு துப்பிடணும். கசப்பாக இருக்குது, சாப்பிட்டு நீ சாப்பிடணும். அது மேலே கூட எறும்பேறிடும். சுச்சுச்சு, சுத்தினா இப்படியே இப்படியா? ஐயோ பார்ப்போம் எத்தனை போயிருந்தோம் எனக்கு. உடஞ்சு போச்சு கூடு. முடிச்சு முடிச்சு முடிஞ்சு முடிச்சு புட்டிங்க போங்க. ஒரே கூட சுத்தினீங்க, முடிச்சு புட்டிங்க போங்க. பொறுமையா இப்படி பிச்சு எடுப்ப. சாப்பிட்ற தவிர இது வேற வழி இல்லை. ஏனா அந்தண்டி தேன் இருந்ததா? சரி கட்டிடு, கட்டி எடுத்து அதில் போட்டுக்கலாம். என்னங்க போனாச்சு கொண்டு அதுலயே போடு கழிதுல. அப்படியே புளிஞ்சு எடுத்து வைக்கிடுவோம் போடா. இது எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட முடிஞ்சா அந்த போட்டிக்கிட்டே கேஸ். அந்த முதல் இந்த பூண்டெல்லாம் அறுத்தறி இதில் தேன் இருக்காடா? இன்னொன்னு இல்லை, முதல் இந்த பெட்டி வச்சுட்டு போயிடலவா? இதுதான் வெயும் எடுத்து எடுத்து அடியில் ரெடி பண்ணு. நேரம் விடா, நம்ம புள்ள ஒதுக்கி விட்டு. இதுயா கோணை இருக்குது ஒரு அடிப்பட்டி தெரியுது. நீ மூன்று கொண்டு போய் கொடுத்து மொத்தம் வாங்க போகிற தேனிக்கிட்டு நீ இப்போ பொத்து பொத்துன்னு. ஆனால் ஹெல்த்தி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு தேன் சீக்கிரம் கிடச்சிரும். மூணு ஃப்ரேம் தானா? ஒரு ஃப்ரேம் போதும் கிடைக்காது. அமுத்திவிடு, அமுத்திவிடு, உட்கார் சீட்டிங் பண்ண. புகை போட்டா கடிக்காது. புகை போட கடிக்காத பயந்துக்கிறோடி போலாம். வாடா எக்ஸாம் ஒண்ணாவது வாடா. வீட்டுல உனக்கு இது ஊது முன்னாச்சு, ஊதுறதுலாம் ஃபோன்லேயே போடுது. ஏ பூச்சிலாம் அடங்கி பூச்சிட கடிக்காதடா, வாடா டே. எக்ஸாக்ட் எடுத்துடா அப்பா, ஊதுடா அப்பா. எடுத்துட்டீங்களா?
என்ன ஆனா கசக்குது வீடியோ பார்த்தா தெரியும்.